தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியில் இருந்த அபுபக்கர். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அதனால் ஜிம்மா தொழுகை வந்துட்டு அப்படியே ஒரு விளாக் எடுத்து போடலான்ட்டு. அது அங்கே இருக்குல்ல, பேக்கில் தெரியுதுல்ல, அது ஜிம்மா பள்ளி. ஜிம்மா பார்த்திங்கன்னா வந்து எல்லா பள்ளியிலும் நடக்காது, ஏதாவது இப்போ எங்கே பெரிய பள்ளி இருக்கோ அந்த பள்ளியில் தான் நடக்கும். இங்கே சவுதியிலலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், இங்கே இது ஃபுட்பால் கிரவுண்டு, சின்னண்டு சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி. அதே மாதிரி சவுதி அரேபியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் லீவு தானே, என்னடா நீ இன்றைக்கி லீவ் இல்லையான்னு கேட்கலாம். நம்மளுக்கெல்லாம் லீவெல்லாம் கிடையாதுங்க, எல்லா நாளுமே வேலை தான். இப்போ ஆக்சுவலாக வந்து தொழுகு வர்றதுக்காண்டி ரூமுக்கு போயிட்டு குளிச்சு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிட்டு வந்திருக்கேன். அப்படியே சவுதி, அப்படியே சவுதி நான் இருக்கிற ஏரியா அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே காமிக்கிறேன், இருங்க பாருங்கள். சவுதி அரேபியாவில் நம்ம இருக்கிற ஏரியா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஏரியாவெலாம் பாருங்கள், ரோடெலாம் பாருங்கள், ரோடு அங்கே மரம் எல்லாம் எங்கிட்டு பார்த்தாலும் இங்கே ரோடு ஃபுல்லாக மரம் தான் வச்சுருப்பாங்க இங்கெல்லாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுதி அவங்க இங்கே உள்ள மக்களோட வீடெலாம் இருக்குது. வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம்லாம் போக முடியாது, ஏன்னா இங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அவ்வளோ பெரிய காம்பவுண்டு. அதே மாதிரி தெருக்களில் ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மக்கள்லாம் வெளியிலலாம் வரமாட்டாங்க, பெரிய காம்பவுண்ட் எடுத்து அதுக்குள்ளே இருப்பாங்க தவிர வெளியில் நம்ம ஊரில் மாதிரி வெளியில் வாசல் அந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து உட்காந்துலாம் இருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் நம்ம இருக்கிற ஏரியா தான். அதோட முடிஞ்சு அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா பாலைவனம் தான். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா மரம் ரோட்டு எங்கே இந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் தான் மரத்தோட அருமையெல்லாம் தெரில. இது இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இது வந்து நீங்கள் பார்த்துருக்குது வந்து முருங்கை மரம். இது என்ன மரம்னே தெரில, ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றி பராமரிக்கிறலாம் ஆள்ருப்பாங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட ஒரு சவுதியோட வீடு தான், எவ்வளோ பெரிய காம்பவுண்டு பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இப்போ ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேரிச்சம்பழம் தோட்டம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவும் விலாகாக எடுத்து போடுறா இருந்தாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு, கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. வேறு எப்படியும் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ, இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ சொல்லுங்கள், அதையும் கண்டிப்பாக பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.